நம்ம தக்காளி சட்னி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கறோம். தக்காளி, பெங்களூர் தக்காளி, அதுதான் புளிப்பு இருக்காது. அதனால அந்த தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து சுடு தண்ணில ஒரு 5 நிமிஷம் போட்டு அதல இருந்து தோலை உரிச்சு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி தோலை உரிக்கணும். இப்படி தோலை உரிச்சிரணும். உரிச்சிட்டு மிக்ஸியில நைஸா அரைச்சிரணும். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் வச்சிருக்கேன். மல்லி தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ வாங்க இத மிக்ஸில அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ தக்காளிய அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த தக்காளிய கட் பண்ணும்போது நடுவுல ஒன்னு இருக்கும் இல்லீங்களா? அதாவது அந்த முளைக்கிறது. அந்த இத வந்து இந்த பாருங்க இத வந்து எடுத்துறணும். இப்போ ஒரு வாணல்ல நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் தாராளமா விடுங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சனா உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கங்க. டீய சிம்ல வச்சிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லி தூள் போட்டாச்சுங்களா. இப்போ இந்த அரைச்சு வச்ச தக்காளி போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிருங்க. இல்லைன்னா எல்லாம் தெடிச்சிரும். வெளியில எல்லாம் தெடிக்கும். மூடி வச்சிருங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சு வரணும். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ இப்படி கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு டீயை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க. திக்காக வத்துனதுக்கப்புறம் உப்பு அதிகமாயிரும். அதனால் பார்த்து போடுங்க. இப்போ நல்லா உப்பு போட்டு உப்பு காரெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. போட்டு இப்போ பழையபடி நல்லா மூடி வச்சுருங்க. தீயை நல்லா சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி 3-4 ஆனாலும் கெடாது. எண்ணெய் மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக விடணும். ஆனால் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ரீஃபண்ட் ஆயில், கடலை எண்ணெய் அதெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி தான் வீட்டில் பத்தாமல் போயிடும். அந்த அளவுக்கு இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்கள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.